Hi, welcome to Simple Maths. Hi students, in the video 11th max பயிற்சி 7.3 ல உள்ள ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, காரணி தேற்றத்தை பயன்படுத்தி தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்குற அணிக்கோவை அதை நம்ம அணிக்கோவை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அணிக்கோவையை டெல்னு எடுத்துக்கலாம், அல்லது அணிக்கோவை ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அணிக்கோவை ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4-x, 4+x, 4+x, அடுத்தால 4+x, 4-x, 4+x, 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 4-x கொடுத்துருக்க அணிக்கோவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 0 போடலாம். அணிக்கோவை ஏ ஈக்குவல் டு 4-0 என்ன வரும், 4+0, 4. அடுத்தது 4+0, 0 கூட கூட்டும்போது நமக்கு அதே எண்ணங்கள் தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே நமக்கு என்ன வந்துடும், 4 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே, அதாவது ரோ எடுத்தாலும் சரி தான், காலம் எடுத்தாலும் சரி தான், நிறை நிரல் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, சர்வசமமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு சர்வசமமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன எடுத்திருக்கோம், 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 என்பது ஒரு காரணி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இதில் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதுலாம் சர்வசமமாக இருக்குது, எத்தனை ரோ நிறைகள் அல்லது எத்தனை நிரல்கள் சர்வசமமாக இருக்குதோ அந்த நிறைகளினுடைய எண்ணிக்கை தான் நம்ம இதில் போட போகிறோம். ஓகேவா? அப்போ நிறைகளின் எண்ணிக்கை என்னது, 3. இப்போ எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ், 1. ஓகேவா? 3 நிறைகள் வந்து நமக்கு சர்வசமமாக இருக்குது, அதனால 3 போடுறோம். மைனஸ் 1. ஓகேவா? 3 1 போனால் என்ன வந்துடும், 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்பது ஒரு காரணின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு காரணி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்து என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்குற அந்த அணிக்கோவையை ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த R1 அதாவது ரோ இருக்கிற இடம், இந்த இதான் ரோ. ஓகேவா? நிறைகளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2-3 நிறைகளையும் ஆட் பண்ணி அதில் எழுத போகிறோம். சரியா? 3 நிறைகளையும் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ரோ 1, ரோ 2, ரோ 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எழுதுனா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அணிக்கோவை ஏ இதில் என்ன மாற்றம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். R1 அதாவது ரோ நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், R1+R2+R3 இந்த 3 நம்ம கூட்ட போகிறோம். ஓகேவா? கூட்டி வர்றத நம்ம எதில் எழுத போகிறோம், R1 எழுத போகிறோம். அப்போ ஈக்குவல் டு பாருங்கள், R1, R2, R3 இந்த 3 கூட்டி இங்கே எழுத போகிறோம். அதே மாதிரி இந்த 3 கூட்டி மேலே எழுத போகிறோம், இந்த 3 கூட்டி மேலே எழுத போகிறோம். ஓகேவா? நம்ம பாருங்கள், 4-x, 4+x, 4+x இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 4, 8, 12 மட்டும் இருக்கும். ஓகேவா? 12+x. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், 4+x, +x, -x கேன்சல் ஆயிரும். 4, 8, 12, 12+x கிடைக்குது. அதே மாதிரி அடுத்ததும் பாருங்கள், +x, -x கேன்சல் ஆயிரும், 12+x கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரோ 1 மட்டும் நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம், மீதி உள்ளதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே எழுதிடலாம். ரோ 2 ரோ 3 என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைகள். இப்போ நிறைகள் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம், -12 பிரதியிட்டோன்னா இந்த டேம் எல்லாமே நமக்கு 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -12 எனில் -12 போட்டால் என்ன வரும், அணிக்கோவை ஏ ஈக்குவல் டு 12, எக்ஸுக்கு பதிலாக -12. அதே மாதிரி 12 எக்ஸுக்கு பதிலாக -12, 12 எக்ஸுக்கு பதிலாக -12. ஓகேவா? அடுத்தால 4, எக்ஸுக்கு பதிலாக -12, 4, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் போடுவோம். அது ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -12 மாறிடும். அப்போ 4-12, அடுத்தது 4, எக்ஸுக்கு பதிலாக -12, இங்கேயும் 4, எக்ஸுக்கு பதிலாக -12, இங்கேயும் 4, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு ஒரு மைனஸ் வரும், அப்போ +12 வந்துடும்.
ஓகேவா? இப்போ இதை சுருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 12 - 12 ஜீரோன்னு மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் 12 - 12 ஜீரோ, இங்கேயும் 12 - 12 ஜீரோ. அடுத்து பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ 12 - 4 போனால் 8, 12 - 4 கூட்டினா 16, 12 - 4 போனால் 8, பெரிய எண்ணினுடைய அடையாளம் மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 - 12 அப்போ -8, அடுத்தால -8, 4 - 12 கூட்டினா 16. ஓகேவா? இப்போ இந்த மேலே பாருங்க, ஒரு ரோ ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ வந்துருச்சு. ஸோ இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு நமக்கு என்ன வந்துடும், ஜீரோன்னு கிடைச்சிரும். அப்போ எந்த ஒரு நம்பர் நம்ம இந்த அணிக்கோவையில் அப்ளை பண்ணும்போது ஜீரோ வருதோ அதை வந்து நம்ம ஒரு காரணின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அதை இந்த சைடு கொண்டு வாங்க, x + 12 ஒரு காரணின்னு எழுதிடலாம். இப்போ இதில் நம்ம ரெண்டு காரணிகள் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் காரணி இருக்குதா, மாறிலி காரணி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற அந்த அணிக்கோவையில் மூளை விட்டங்களினுடைய பெருக்களின் படியும் காரணிகளின் பெருக்களின் படியையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம அதுக்குள்ளே வித்தியாசம் கண்டுபிடிச்சோன்னா எம்மோட மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். அப்போ இதில் கொடுத்துருக்குற அணிக்கோவையை பார்க்கலாம். கொடுத்துருக்குற அணிக்கோவையில் பிரதான மூளை விட்டங்களினுடைய பெருக்களின் படி. ஓகேவா? இப்போ இதில் அடுக்கு 1, இதில் அடுக்கு 1, இதில் அடுக்கு 1. அப்போ மொத்தத்தில் எத்தனை இருக்கும் படி? 3 இருக்கும். ஓகேவா? இந்த 3. நெக்ஸ்ட்டு காரணி பெருக்களின் படி, ஏற்கனவே நம்ம x² ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே x + 12, இங்கே அடுக்கு 1, அங்கே x². அப்போ 2 - 1 - 3. காரணி பெருக்களின் படியும் நமக்கு எத்தனை கிடைக்குது? 3ங்கிறது கிடைக்கிறது. ஸோ நம்ம 2 மூளை விட்டங்களின் பெருக்களின் படியும் கண்டுபிடிச்சாச்சு, காரணி பெருக்களின் படியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டினுடைய வித்தியாசம். அப்போ 3, வித்தியாசங்கும்போது மைனஸ் பண்ணணும் 3. அப்போ எம் ஈக்குவாலிட்டி எவ்வளோ வந்துடும், ஜீரோன்னு கிடச்சிரும். எம்மோட மதிப்பு வந்து ஜீரோன்னு கிடச்சிதுன்னா கே அப்படிங்கிற மாறிலை காரணியும் இதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்குற அணிக்கோவைக்கு இன்னொரு மாறிலை காரணி இருக்குது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். இனி என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற அணிக்கோவை எழுதிட்டு அதுக்குள்ள காரணிகளை எழுத போகிறோம். ஓகேவா? அணிக்கோவை என்ன கொடுத்துருந்தாங்க, 4 - x, 4 + x, 4 + x, அடுத்தது 4 - x, 4 - x, 4 + x, 4 + x, 4 - x. ஓகேவா? கொடுத்துருக்குற அணிக்கோவை எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு நம்ம என்னென்ன காரணிகள் கண்டுபிடிச்சோம், ஒரு மாறிலி காரணி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தால ஃபஸ்ட்டு x² ஒரு காரணின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தால நெக்ஸ்ட்டு x + 12 அப்படிங்கிறதும் ஒரு காரணின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அணிக்கோவை ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய காரணி வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யலாம், இங்கே எடுத்துருக்கிற காரணிகள் ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு சொல்லிடலாம். ஓகேவா? கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கணக்கில் வந்து ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டு தான் அதை தீர்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கணக்கின்படி அணிக்கோவை ஏ வந்து என்னது, ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம், நமக்கு இங்கே இருக்கிற நம்ம காரணிகள் எழுதி, அதாவது கே இன்று x² இன்று x + 12 ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கே வந்து பெருக்கல்ல இருக்கிறத நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் பாருங்க, x² இன்று x + 12 ஈக்குவல்ட்டு 0/kன்னு கிடைக்கும். ஓகேவா? 0/ எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு அதனுடைய மதிப்பு என்னது, ஜீரோ. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், x² ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு சொல்லலாம், அல்லது x + 12 ஈக்குவல்ட்டு ஜீரோ. இதை வந்து நம்ம ரெண்டாக எடுத்துடலாம், x² ஈக்குவல்ட்டு ஜீரோ அல்லது x + 12 ஈக்குவல்ட்டு ஜீரோ. இப்போ x² ஈக்குவல்ட்டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x² வந்து 2 times இருக்குது, x - x இருக்குது. ஓகேவா? ஈக்குவல்ட்டு ஜீரோ, இங்கே இருக்கிறது x = +12, இங்கே வரும்போது என்ன வந்துடும், -12 கிடச்சிரும். ஓகேவா? இங்கே 2 தடவை x இருக்குது, அப்போ xஓட மதிப்பு ஒரு x = 0, அதே மாதிரி இன்னொரு 0. ஓகேவா? 2 முறை நமக்கு 0 கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம xஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் என்ன எழுதிடலாம், தீர்வுகள் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குற கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் எழுதிடலாம். x = 0. 0 எத்தனை முறை நமக்கு கிடைக்குது, 2 முறை. ஓகேவா? 0 வந்து 2 முறை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, -12. இதுதான் இந்த கணக்கோட தீர்வுகள். க்வெஸ்சனில் தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனுடைய தீர்வு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கணக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணி தேற்றத்தை பயன்படுத்தி தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அணிக்கோவை கொடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அணிக்கோவைக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா நமக்கு அந்த காரணியோட மதிப்பு ஜீரோன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு காரணின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து கொடுத்துருக்கிறத ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறோம். என்ன மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர் ஒன் ரோ ஒன் வந்து ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ இந்த மூணையும் கூட்டி கூட்டி ரோ ஒன்ல எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 12 ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது. ஸோ 12 மைனஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 12 எடுக்கிறோம். ஓகேவா? மைனஸ் 12 எடுக்கும்போது நமக்கு அந்த அணிக்கோவையின் மதிப்பும் நமக்கு என்ன வந்துடுது ஜீரோன்னு வந்துடுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12 வந்து ஒரு காரணின்னு சொல்லிடலாம். அடுத்தால இதை தவிர நமக்கு வேறு காரணிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டினுடைய வித்தியாசம் பார்க்குறோம். அது ஜீரோன்னு கிடைக்குது. ஜீரோ அப்படி இருந்ததுன்னா எக்ஸுக்கு இதுக்கு அணிக்கோவைக்கு வந்து கே அப்படிங்கிற ஒரு மாறிலி காரணியும் உண்டு. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற அணிக்கோவையை கொடுத்து நம்ம என்னென்ன காரணிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் எழுதுறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கிடைக்குது.